மக்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு டேடி புட் ட்ராவல். நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சோகமான விஷயம். மீண்டும் ஒரு நபர் லடாக்கில் ஒரு பைக்கர் இறந்து போயிருக்காரு. இந்த டைம் அவர் தமிழகத்தை சார்ந்த நபர். ஸோ பைக்கர்னு சொன்னவொடனே வந்துட்டு அவர் ஆக்சிடென்ட்னால் இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது வந்துட்டு ஒரு இயல்பான விஷயம் தான். பட் ஆனால் ஆக்சிடென்ட்னால் அவர் வந்துட்டு அவரோட உயிரை வந்துட்டு விட கிடையாது. ஸோ அதையும் தாண்டி ஒரு வகையான ஒரு கண்டிஷன்னால் அவர் இறந்து போயிருக்காரு. ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு லடாக் போகணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு, வந்துருச்சு, ஓகேவா? ஸோ ஒரு 5-8 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு லடாக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, லடாக்கு போகிற பைக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கம்மி தான். அந்தளவுக்கு அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு அந்த டைமில் இல்லை. ஸோ இப்போது வந்துட்டு 2K கிட்ஸும் வந்துட்டு நார்மலாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துச்சு. நிறைய பேர் லடாக்கை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். அந்த கண்டிஷன் பேர் ஆல்டிடியூட் சிக்னஸ், ஓகேவா? ஸோ அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்ற கண்டிஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நபர் தமிழகத்தை சார்ந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட உயிரை வந்துட்டு விட்ட ஒரு பைக்கர், நெல்லையை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு லடாக்கில் பேங்காங் சோ லேக் பக்கத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு அன்கான்சியஸ் ஆகி ஃபெயிண்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. இந்த வீடியோவை லாஸ்ட்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லடாக்கில் இருக்கும்போது அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லடாக் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நம்ம போகிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அட்வைசபிள்னு தான் சொல்ல முடியும். பட் சோலோவாக போகிறத வந்துட்டு நம்ம முடிஞ்ச லெவலுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம பிளெயின்ஸ்லேயே இருந்து பழக்கப்பட்டனால நம்மளோட பாடி கண்டிஷன் வந்துட்டு ஒரு லெவல் ஆட்டிடியூடுக்கு மேலே நம்மளை போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாடி கண்டிஷன் வந்துட்டு அடாப்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் அது அடாப்ட் ஆகாதனால அந்த பாடி வந்துட்டு கொடுக்குற ஒரு வகையான ரிசல்ட்டு தான் வந்துட்டு இந்த கண்டிஷன், ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்டிடியூட் சிக்னஸ் வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும்? நார்மலாக தலைவலிக்கும், வாமிட்டிங் வரும், அன்கான்சியஸாக ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருப்போம். ஸோ இன்னும் ஹை லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபெயிண்ட் ஆயிடுவோம், ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமும் தாண்டி போயிடுச்சுன்னா வந்துட்டு இது டெத்துக்கு வரைக்கும் வந்து விட்டுரும். ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு தலைவலிக்கும் போது வாமிட்டிங் இருக்கிறத வந்துட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு லெவல் ஆல்டிடியூடுக்கு போகும்போது, அதாவது 10,000 அடி, 20,000 அடி இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம தாண்டி போகும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது கண்டினியூஸாக உங்களுக்கு சிவியரான பெயின் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஆல்டிடியூட், அதாவது ஹையர் ஆல்டிடியூட் பிளேஸில் இருந்து நம்ம வந்துட்டு தாழ்வான இடத்தை நோக்கி நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு வந்துடணும். ஸோ இந்த நபருக்கு நடந்த விஷயம் வந்துட்டு இதே விஷயம்தான். அவர் தனியாக போயிருக்காரு. ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்ற இந்த கண்டிஷன்னால் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ பாருங்களேன், அவருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆகலை, அந்த இடத்துல போயிட்டு ஒரு வகையான ஒரு சிக்னஸ்னால் வந்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணும்ல? ஸோ இந்த நபர் வந்துட்டு நெல்லையில் இருக்கிற பைக்கர்ஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். ஒரு 1000cc டூரிங் பைக் ஒன்று வச்சுருக்காரு, ஆரி ஹிமாலயன் ஒன்று வச்சுருக்காரு, அது போக ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 ஒன்று வச்சுருக்காரு. இதெல்லாம் விட அவர் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 10 வயசாகுது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து 12 வயசாகுது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு சோகமான விஷயம் தான். ஸோ எனக்கு இந்த நபர், அதாவது தீபன் வேலாயுதம்னு சொல்லப்படுற இந்த ப்ரோவை வந்துட்டு எனக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நான் பார்த்ததும் கிடையாது, நான் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது, எனக்கு தெரியவும் செய்யாது. இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு பைக்கர், நம்மளும் வந்துட்டு ஒரு ஃபெல்லோ பைக்கர் அப்படின்றனால எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவை உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால வந்துட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். இனிமேல் வரக்கூடிய நாட்களில், இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நம்ம பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு லடாக்கை நோக்கி போகிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமாயிரும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும், அதுக்கப்புறம் தீபன் வேலாயுதம் அந்த ப்ரோக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோவாகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை இன்றைக்கி உங்களுக்கு நான் போடுறேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு மெயினாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு லடாக்குக்கு போகும்போது நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிடுறோம்.
அதையும் தாண்டி நம்ம மெயினாக லடாக்குக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், ஆல்டிடியூட் சிக்னஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக டேப்லெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நார்மல் மெடிக்கல்லையும் வந்துட்டு கிடைக்குது. அது போக வந்துட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்துட்டு ஆல்டிடியூட் சிக்னஸ் டேப்லெட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டேப்லெட்ஸை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. இப்போ வந்துட்டு 2 வாரங்களுக்கு முன்னாடி இறந்து போன தீபன் வேலாயுதம் ப்ரோக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ. ஸோ இந்த டைமில் நம்ம அவரை போயிட்டு நேரில் போயிட்டு பார்க்க முடியல அப்படின்னாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஆல்டிடியூட் சிக்னஸை பற்றி தெரியாதவங்க இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆல்டிடியூட் சிக்னஸை பற்றி. நார்மலாக கூகுளில் நீங்கள் ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அதை டீட்டெயில்டாக படிங்க. லடாக் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, ஹையர் ஆல்டிடியூட் பிளேசஸ்க்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு படிச்சுட்டு கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டு நம்ம பைக்கர்ஸ் நம்ம ஃபெல்லோ பைக்கர்ஸ்க்கு நடக்கக்கூடாது அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பைக்கர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இனிமேல் லடாக் போக போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச லெவலுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நானும் தனிப்பட்ட முறையில் நான் லடாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் இனிமேல் வந்துட்டு வரப்போகிற வீடியோக்களில் நான் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரபா.